ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஈவா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் குமுளி போயிருந்தேன், அந்த விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் தம்பி தான் காரை டிரைவ் பண்ணி வந்துட்ருக்கான். நம்ம குமுளி உள்ளே என்ட்ர ஆயாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த விலாக் ஷூட் பண்ணேன்னா, எனக்கு கும்ளி நான் அடிக்கடி வந்திருக்கேன். இருந்தாலும் வந்து எனக்கு பக்கத்து ஊர் பார்த்திங்கன்னா கும்ளி தான். சரி, ஓகே, இந்த விலாகை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம் சொல்லி தான் ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்திங்கன்னா ஒரு ரேண்டமாக ஜஸ்ட் லைக் நாங்கள் ஒரு நாள் ஜஸ்ட் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி கும்ளி வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போன கடை பார்த்திங்கன்னா ஷாப்பிங் தான் போனோம். ஆமாங்க, லேடிஸாக போனனால ஒரே என் தம்பியை போட்டு பாடாக படுத்தி எடுத்துட்டோம். அன்னைக்கு ஒரே ஷாப்பிங் தான். கும்ளியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம்மேட் சாக்லேட்ஸ் கிடைக்குங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கும்ளி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இந்த இடம் ஞாபகம் இருக்கா, 7G ரெயின்போ காலனி படம் அந்த லாஸ்ட் சீன் வந்து அந்த சிலுவை முன்னாடி தாங்க எடுத்திருப்பாங்க. நம்மளோட சோனியா அகர்வால் வந்து ரோடை க்ராஸ் பண்ணுற சீன் வந்து அந்த இடத்துல இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, ஒரு கடைக்குள்ளே நுழைஞ்சோம். அந்த கடை பேர் எனக்கு மறந்து போச்சு கைஸ், ஏன்னா இது வந்து நான் ஷூட் பண்ணி ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஸோ சரி, போஸ்ட் பண்ணிடணும், சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடணும் அப்படின்றக்காண்டி நான் போஸ்ட் பண்ணேன். இந்த கடையில் பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஒரு 250 பிராண்டட் டாப்ஸ்லாம் கிடச்சிச்சுங்க. அந்த அவாசா பிராண்ட்லலாம் 250 டாப்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நான் ஒரு 2 குர்த்தி வாங்கினேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீஷர்ட்ஸ்லாம் இருந்தது, கிட்ஸுக்கெலாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் சாரீஸ்லாம் இருந்தது. அப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து ஸ்லிப்பர் ஷாப் போனோம். ஸ்லிப்பர்ஸும் பார்த்திங்கன்னா 150-250 ரொம்பவே நல்லா நீட்டாக இருந்தது ஸ்லிப்பர்ஸ். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 200 சம்திங் தான் இருந்தது. இந்த கீழே வச்சுருக்க ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 200 சம்திங் தான் இருந்தது. இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பும் பார்த்திங்கன்னா 200 தான் இருந்தது. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கடையோட பேரும் ஞாபகம் வச்சு நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். நீங்கன்னா இருக்கிற எல்லா கடையும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா எல்லா கடையிலையுமே சூப்பராக இருக்கும் திங்ஸு. கும்ளி வந்து கிளைமேட் வந்து அடிச்சுக்கவே முடியாது. கிட்டத்தட்ட நம்ம வந்து கொடைக்கானலில் இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கும்ளியில் இருக்கும். யாராவது கம்பம் அப்புறம் வந்து தேனி பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் போடி இங்கெல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கும்ளியை விசிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் ஷாப்பில் வந்து எல்லாமே வாங்கிட்டேங்க. டீ தூள், மசாலா ஐட்டம், காஃபி தூள், அப்புறம் கொக்கோ பவுடர், ஹோம்மேட் சாக்லேட் எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணேன். சோப் கூட நான் வாங்கினேன், ஆர்கானிக் சோப் நல்லா இருந்துச்சு. நான் 1 மந்த் கழித்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா கண்டிப்பாக அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ரிவ்யூ சொல்கிறேன். அந்த கடையோட அட்ரஸ் ப்ளஸ் வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து லைக் ஆன்லைன் டெலிவரியும் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொன்னார், கேஷ் ஆன் டெலிவரி. ஸோ அவரோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நைட்டிஸு, சாரீஸு இருந்தது, சுடிதார்ஸ் எல்லாம் வந்து லைக் நம்ம ஸ்டிச் பண்ணி போடுற மாதிரியெல்லாம் ரெடிமேடெலாம் இருந்தது. அப்படியே அந்த ஷாப்பிங் எல்லாம் ஒரு முடிச்சுட்டு அப்படியே வந்து கீழே இறங்கிட்டோம். கீழே பார்த்திங்கன்னா பெனிக்விக் மண்டபம் இருந்தது. பெனிக்விக் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவர் பேர். இவர் தான் வந்து முல்லை பெரியார் அணை கட்டியவராம். நமக்கு இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் வரவே வராதுங்க சுட்டு போட்டாலும். நான் வந்து ஜென்ரலாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்திருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவர் தாங்க அந்த மனுஷன், பார்க்கவே செம்மையாக இருக்கார்ல.
இந்த ஸ்டாச்சுவும் பயங்கரமாக இருந்தது. சரி, அப்படியே வந்து ரேண்டமாக நான் வந்து சுற்றி சுற்றி வீடியோ எடுத்திருக்கேன். நம்மளோட ஹிஸ்ட்ரியெல்லாம் பாருங்கள். இந்த ஜெயலலிதா அம்மா தான் வந்து நமக்கு திறந்தே விட்டுருக்காங்க இந்த மண்டபத்தை. அப்புறம் வந்து அங்கங்கே கொஞ்சம் போஸ்டர்ஸ்லாம் இருந்தது. சரி, அதையும் உங்களுக்காண்டி காமிக்கலான்னு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஹிஸ்ட்ரி பிடிக்கிறவங்க இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா முல்லை பெரியார் அணையோட டேம் மாடலுங்க. இந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெமோவை வந்து நமக்கு வந்து இங்கே வச்சுருக்காங்க. நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி அவங்க வந்து இதை பிளான் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக அந்த மாடலை வச்சுருக்காங்க. இது வந்து அவர் யூஸ் பண்ண சேராங்க, அதையும் அங்கே வந்து நமக்கு வந்து காட்சிக்காண்டி வச்சுருக்காங்க. அப்படியே சுற்றி முற்றி பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பசேருன்ற இருந்துச்சு. அப்படியே நானும் என் தம்பியும் ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்கள் ஃபேமிலி கூட நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஈவினிங் அட்ட கீழே இறங்கிட்டோங்க. ஈவினிங் கீழே இறங்குறப்போ போகிற வழியில், சின்னம்னூர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த திராட்சை தோட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அப்படியே இறங்கி அங்கே போய் பார்த்தோம். இவங்க பார்த்திங்கன்னா அவங்களாவே சொந்தமாக திராட்சை வந்து விளைஞ்சு அப்புறம் அதை வந்து ஜூஸு, கிரேப் ஜூஸாகவும் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒயினும் மேனுஃபேக்சரிங்கும் சொந்தமாகவே பண்ணுறாங்க. யாராவது சின்னம்னூர் ரூட் சைடு கும்பலி போகிற ரூட்டு தான் அது, போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையில் வந்து ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் கிரேப் ஜூஸ் வந்து. அப்புறம் வந்து ஒயின் தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம். இவங்களோட கடையோட டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.